வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தினசி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கனை கொடுத்துருங்க. 16/9/2020 சுப முகூர்த்த நாள். இன்றைய தேதியிலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாள்கணம் அனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 16/9/2020 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை சார்வரி விட மாவடி மாதம் 31ஆம் தேதி தேய்புதை தேய்பிறை சதுர்த்தசி. இன்றைக்கு அமிர்தையும் கூடிய நாள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா மதுரை ஸ்ரீ நவநீதகிருஷ்ண சுவாமி ஆண்டாள் திருக்கோலம், மாலையிலே புன்னைமர கிருஷ்ணன், இரவு புஷ்பத்தண்டியலில் தவிழும் கண்ணன் திருக்கோலம், மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறதாம். புதன்கிழமை நல்லெனம் பார்த்தீங்கன்னா காலை 9:15 முதல் 10:15 வரை, புதன்கிழமை ராகுகாலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. புதன்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா திருவோணம் மற்றும் ஆவிட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிபலம் பார்க்கலாமா? ஆண்பான மேசராசினர்களே, பரிசு பாராட்டு குவிய காத்திருக்கிறது. காரிய விருத்தி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். கடந்துளை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. உடலத்திலே கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு செல்ல வேண்டும். நிதானமாக செல்லுங்கள். மிதமான வயத்தில் செல்லுங்கள். யாருக்கு விட்டு கொடுக்கவும் வேண்டாம், விட்டு கேட்கவும் வேண்டாம். டிவி சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, தன வரவு கூடும், காரி வெற்றி கை கூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையில் மகிழ்ச்சியின் வகையில் முன்னேற்றம் காணலாம். பொருளாதாரமை சீராக வாய்ப்பிருக்கிறது. வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம், புதிய வாய்ப்புகளை பெறலாம். கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் புதிய வாய்ப்புகளை திறமையாக பெறலாம். உங்கள் திறமைக்கு ஏற்ற மதிப்பு பாராட்டம் கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பெண்கள் வழியிலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மிதுன ராசினிகளே, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வள்ளம் பல கூட காத்திருக்கிறது. உங்கள் சிந்தனை வள்ளம் கூடும். சிந்தனை சிறப்பாமைய காத்திருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். பெரியோர்கள் பெற்றோர்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வாக்கினால் ஜீவன சிவர் கவனமாக செயல்பட வேண்டும். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். விவசாயத்துறையினர் பசு மற்றும் காலைகளால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் வளர்ச்சி காணலாம். கடந்துள்ளை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளே, செலவுகள் கூடினாலும் சிக்கனத்தில் முக்கியத்துவம் காட்டுங்கள். சேமிப்பில் முக்கியத்துவம் காட்டுங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயமும் கூடும். பொருள் ஆதார வரவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. எண்ணெய் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பால் தயிர் வியாபாரிகள் கவனமாக செயல்பட வேண்டும். பலசரக்கு கூடுதல் முன்னேற்றம் காணலாம். தங்கவள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆண்பான சிம்மராசினிகளே, மனம் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கும். நீங்கள் தேவை எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்க காத்திருக்கிறது. ஓய்வு காசில் காத்து கொண்டிருப்பீர்கள். நல்ல நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். வாக்கினால் ஜீவன சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீக சூழ்நிலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம். பெற்றோர் பெரியோர் வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்கும். கணவன் மனை உறவு பலப்படும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சக மாணவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் பழகவும். ஆண்பான கன்னிராசினிகளே, கோபத்தை குறைத்துக் கொள்ளவும், முன்கோபத்தை தவிர்த்து விடவும், உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். உங்கள் நகைச்சுவை பேச்சு நல்லவரையும் இழுத்து போடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் காட்டலாம். வாக்கினால் ஜீவன சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். நல்ல வளம் தரக்கூடிய சிந்தனைகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உடல்நலம் சீராகும். மனதிற்கு நிம்மதியான செயல்களை செய்ய காத்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான துளராசினிகளே, பொருள் நஷ்டம் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். யோசித்து செயல்படுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காய் கண்ணை வியாபாரிகள், பழம் விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வண்டி வாகனங்களிலே கூடுதல் பொறுப்போடும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். இதுவரை பெற்றோர் வழி இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ளவரை காத்திருக்கிறது. விவசாயம் செய்வோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அரசு வழியிலே அனுகூலம் ஆதாயம் பெறலாம். ஆண்பான விருச்சிகராசினிகளே, மறதியை கவனத்தோடு செயல்படுத்துங்கள். ஒரு சிலர்கள் மறதியை நஷ்டத்தை உருவாக்கி விடலாம். எனவே மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்கள். யாரிடமும் பேசினாலும் நிதானமாக பேசுங்கள், பொறுமையாக பேசுங்கள். ஒரு சிலருக்கு புதிய வீடு வண்டி வாகனமாக கூடிய யோகங்கள் கிடைக்கலாம்.
மகளிர் வழியிலே சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும், தக்க சமயத்தில் உதவிகள் எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வரங்கள் வரமாக அமையப் போகிறது. தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக நடத்தி காட்டலாம். பயணங்களை குறைத்து கொள்ளவும். பயணங்களால் ஓரளவு வரவுகள் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, அன்பும் ஆதரவும் கூடும். பாசக்கரம் நீட்டுவீர்கள், நேசக்கரம் நீட்டுவீர்கள். அன்பிற்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள் தொலைபேசி மூலம் உங்களை பேசுவார்கள். அது சிறப்பான ஆறுதலை கொடுக்கும். வெளியூர் தகவல்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். உடல்நலத்தில் கவனம் செலுத்தவும். ஒரு சிலருக்கு காது மூக்கை தொண்டை சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அரசியல் வாய்ப்புகள் சுமார்தான். இழந்த பதவிகள் இருந்தாலும் மீண்டும் பெறலாம். அரசியல் ஆர்வம் கூடும். தொண்டர்கள் மத்தியிலே சலசலப்பு மாறி கலகலப்பு உருவாக்காத்திருக்கிறது. அன்பான மகராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். உங்களுக்கென்று தன்னை மதிப்பு மரியாதை வர காத்திருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். உங்கள் பேச்சுக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சமுதாயத்திலே முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் கூடும். பொதுவாக திருப்பண வேலைகளில் ஈடுபடுவீர்கள். சுபமுகூர்த்த சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்யப்படுவீர்கள். சுகாரி முயற்சிகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் கூடுதல் முயற்சியோடு படிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட பாடங்கள் கிடைப்பது தாமதமாகலாம். இருந்தாலும் வெற்றி என்பது நிச்சயம்தான் உங்களுக்கு. அன்பான கும்பராசினிகளே, நிம்மதி கூடும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். விவசாய பெருமக்கள் குறிப்பாக வாழை, தென்னை, பலா போன்றவற்றால் கூடுதல் லாபம் பெறலாம், கூடுதல் மகசூல் பெறலாம். ஒரு சிலருக்கு பசு மற்றும் கலைகளால் விரயங்கள் ஏற்படலாம். பராமரிப்பு செலவு கொள்ளலாம். கவனமாக செயல்படுத்தவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மீனராசினிகளே, காரிய வெற்றி கைகூடும். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அடுத்தவர்களுக்கு முன்னுதாரமாக செயல்படுவீர்கள். உதவிகளும் செய்வீர்கள். சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் நல்ல பதவி பட்டங்களை பெறலாம். எல்லோரும் உங்களை மதிப்பார்கள், பாராட்டுவார்கள். மருத்துவத்துறையினர் கௌரவ பதவிகளை பெறலாம். உங்கள் சேவை எல்லோரும் பாராட்டப்படும். வண்டி ஓட்டுவர்கள், ஆட்டோ ஓட்டுவர்கள் கூடுதல் வெளிப்பாடு செயல்பட வேண்டும். இருசக்கரமான செல்வோர் ஹெல்மெட் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதுகாப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விரும்பிய பாடப்பிரிவு, விரும்பிய கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பெண்கள் மத்தியிலே உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே மகளிர் வழியிலே உதவிகளும் கிடைக்கலாம். அன்பானிகளே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கூட்டு எண் 5 திருமணம் செய்தால் புத்திர பேறு தாமதமாகலாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.